பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தற்பொழுது ஆந்திராவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணியை பீகார் மாநிலம் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. இதனையடுத்து அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் கூறி வருகின்றனர். அதோடு காங்கிரஸ் உள்பட பல மாநில கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் பீகார் மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என அம்மாநில அரசு அறிவித்த நிலையில் இன்று கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தன்னார்வலர்களுடன் இணைந்து மாநில கிராம செயலக அமைப்பு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமூக நீதியை காக்கும் நோக்குடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பீகார் மாநில அரசு நடத்தியுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாததன் மூலம் பல வாய்ப்புகளை இழந்துவிட்ட தமிழ்நாடு இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் 69% இடஒதுக்கீட்டையும் பறிகொடுக்கும் ஆபத்தில் உள்ளதாகவும், சமூக நீதி சறுக்கலில் இருந்து மீள வேண்டுமானால் தமிழகத்தில் கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா்.